கோவையில் மாவட்ட வளர்ச்சிக் குழு கூட்டம் அதன் தலைவர் எம்பி நடராஜன் தலைமையில் நடந்தது. கலெக்டர் கிராந்திகுமார் கூட்டத்துக்கு வரவில்லை. எங்களது கேள்விகளுக்கு யார் பதில் சொல்வது? கோவையை திமுக அரசு புறக்கணிக்கிறது என அதிமுக எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டத்தினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து ஒன்றிய தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொள்கிற முக்கிய வளர்ச்சி கூட்டம், வளர்ச்சிப் பணிகள் குறித்த கூட்டம் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலும் உள்ளாட்சி நாடாளுமன்ற உறுப்பினருடைய துணை தலைமையிலும் நடைபெற்றது. முக்கியமான வளர்ச்சிப் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக நடத்தப்பட்ட இந்த கூட்டத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கலந்து கொள்ளாமல் சென்றது எங்களுக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. முக்கியமான சாலைகள், குடிநீர் வசதி, குடிநீர் திட்டங்கள், வறட்சியான இந்த சூழ்நிலை குடிநீர் திட்டங்கள் போன்றவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு விளக்கம் சொல்வதற்கு சரியான முறையில் அதிகாரிகளும் வரவில்லை. ஏதோ கண்துடைப்புக்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வன்மையாக கண்டிக்கிறோம். கோவை மாவட்டத்தை இந்த விடியா திமுக ஆட்சி புறக்கணிக்கிறது என்பதற்கு இந்த மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டமே ஒரு சாட்சி. உண்மைதான், நிறைய இருக்கும். ஒரு 500,000 கோடி இருக்கு. பொள்ளாச்சி மேற்கு புறவழிச்சாலை 100 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கி நடந்து கொண்டிருந்த பணி இந்த ஆட்சி அமைக்கப்பட்ட உடன் நிறுத்தப்பட்டது. இன்னும் தொடங்கவே இல்லை. அதை பற்றி கூட இந்த கூட்டத்தில் கேட்டோம். அது ஒதுக்கப்பட்ட நிதி வீணாத்தானே கிடைக்குது. மேட்டுப்பாளையம் பைபாஸ் 100 கோடி ஏகே செல்வராஜ் சொல்றாரு, 100 கோடி ஒதுக்கப்பட்டு அம்மா ஆட்சியில் எடப்பாடியார் ஒதுக்கின பண்டு அது கைவிடப்பட்டிருக்கிறது. அவனாசி அத்திக்கடவு திட்டம் எப்போ முடிந்திருக்க வேண்டிய திட்டத்தை இன்னும் முடிக்காமல் வைத்து ரப்பர் மாறா இழுத்து கொண்டிருக்கிறார்கள். பொள்ளாச்சி கோயமுக்கு கோயம்புத்தூருக்கு உண்டான 2வது குடிநீர் திட்டம் அத்திக்கடவு செகண்ட் ஃபேஸ் திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுவும் கிடப்பிலே போடப்பட்டது. பல திட்டங்களை கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார்கள். மக்களுக்கான வளர்ச்சிப் பணிகளை செய்வதில் இந்த அரசாங்கம் ஆர்வமாக இல்லை. என்ன வேடிக்கைன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடித்த பிறகு ஒரு 1.5 வருஷம் அதிமுக அரசாங்கம் இருந்தது. அந்த 1.5 வருஷம் அரசாங்கத்தில் நான் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் எந்த அரசு விழாவிற்கும் இவர்களை அழைக்கவில்லை. இவர்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்ற யோகியதையே இல்லாத ஒரு கட்சி அந்த கட்சி. இவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. இவர்கள் அந்த 2 வருஷ காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே அரசு நிகழ்ச்சிகளுக்கு எந்த நிகழ்ச்சிகளுக்கும் என்னை அழைக்கவும் இல்லை. என்னுடைய பெயரை எந்த இடத்திலேயும் அழைப்புகளில் போடவில்லை. அப்படிப்பட்ட நபர்கள் இப்போ வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஜனநாயகத்தை பற்றியா வகுப்படுகிறாங்க. யாரும் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த காரணம் கொண்டும் கோவை மாவட்ட மக்கள் இவர்களுடைய எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யதார்த்தமான உண்மை என்ன? அதைத்தான் நான் கூடுதலையும் சொன்ன அவங்ககிட்ட. என்ன சொன்னேன்னா, தவறு என்ன செஞ்சு பாருங்க, என்ன செஞ்சீங்கிறத திருப்பி பாருங்க. கடந்த காலத்தில் இவங்க அதான் செஞ்சிட்டு இருந்தாங்க. மாநகராட்சியில் வெளியிடுகின்ற அனைத்து அழைப்புகளிலேயும் அனைத்து எம்எல்ஏக்களுடைய பெயரும் போட்டு வருகிறது. அவங்க தான் வெட்கப்படணும். அதை பார்த்து இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான கைட்லைன் புக் என்று, அதாவது வழிகாட்டும் நெறிமுறை கொண்ட ஒரு புத்தகம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தில் ஒன்று சேர்மன், அதாவது நான் தான் இந்த கூட்டத்துக்கு சேர்மன். நான் இல்லை என்று சொன்னால் உதவி சேர்மனாக இருக்கிற பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை நடத்தலாம். மாவட்ட கலெக்டர் வந்து செயலாளர், இந்த கமிட்டிக்கு வந்து அவர் செயலாளர். ஒருவேளை மாவட்ட கலெக்டர் வேறு வேலைக்கு செல்ல வேண்டி வந்தால் அந்த இடத்தில் டிஆர்ஓ அல்லது சப் கலெக்டர் இருந்து நடத்தலாம்னு இருக்குது. புதிதாக ஒன்றும் இல்லை இது.